எண்ணெய் கேட்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களே, மாணவர்களே, மாணவிகளே, உங்க அனைவருக்கும் நான் முதல்ல என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எக்ரிகல்ச்சர் பற்றி, வேளாண்மை பற்றி என்னுடைய ஒரு கருத்துகள் நான் சொல்ல விரும்புகின்றேன். ஐ ஆல்வேஸ் லவ், நான் வந்து பஞ்சாப் மாநிலத்தை சார்ந்தவர் இருந்தாலும் கூட திருக்குறள்ல வந்து 1031வது குறள் பற்றி, அதை வந்து எனக்கு நல்லா பிடிக்கும். சூழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழுந்தும் உழுவே தலை என்பது, அதாவது உலகத்தில் உள்ள அனைத்து தொழில்களையும் விட உணவு அளிக்கும் விவசாய தொழிலே தலை சிறந்த தொழிலாகும் என்பதை, அது வந்து ஒரு விவசாய தொழிலுடைய முக்கியத்தை வந்து இந்த குறள்ல வந்து கூட சொல்லப்பட்டுள்ளது. சில பேர் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் இட் செல்ஃப் இஸ் கன்சிடர்ட் டு பி ஏ, அதாவது ஒரு மெயினா இம்பார்ட்டண்டா ப்ரொஃபஷன் இல்லை, ஒரு சில பேருக்கு சந்தேகமாக கூட இருக்கலாம் சொல்லும்போது, எங்களை கேட்டால் நாங்கள் வந்து பியூரோக்ரஸியில பார்க்கும்போது எங்களை வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ரொஃபஷன் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரொஃபஷனாக இருக்குது என்பதை நாங்கள் கருதுகின்றோம். அதே நேரத்தில் அக்ரிகல்ச்சர் ப்ரொஃபஷனை ஊக்குப்படுத்த சப்போர்ட் செய்யக்கூடிய அக்ரிகல்ச்சர் கல்வி சம்பந்தப்பட்ட ப்ரொஃபஷன்ஸ் ஈக்குவலி இம்பார்ட்டண்டாக இருக்கதாக நான் கருதுகின்றேன். இந்தியாவுடைய அக்ரிகல்ச்சர் பற்றி ஒரு சில ஒரு 5 மினிட்ஸ் ஐ லைக் டு ஸ்பெண்ட் ஆன் திஸ். முதல்ல வந்து இந்தியாவுடைய பொசிஷன் அக்ரிகல்ச்சர்லே எப்படி இருக்கின்றது, தமிழ்நாடுடைய பொசிஷன் இந்தியாவில் அக்ரிகல்ச்சர் பற்றி எப்படி இருக்குது, ஜஸ்ட் டு கிவ் ஏ பேக்ரவுண்ட் ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் அக்ரிகல்ச்சர். அதுக்கு சப்போர்ட் பண்ணுவதற்காக அக்ரிகல்ச்சர் எஜுகேஷன் வந்து ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ், அதில் வந்து என்னென்ன எஜுகேஷன் வந்து கவர்மெண்ட் மற்றும் பிரைவேட் செக்டர் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கின்றது, அது பற்றி நான் சொல்லுவேன். ஸோ தீஸ் ஆர் த 3 டாபிக்ஸ் விச் ஐ வில் லைக் டு கவர். த ஃபர்ஸ்ட் அபவுட் த அதாவது இந்தியாஸ் பொசிஷன் இன் வேர்ல்டு அக்ரிகல்ச்சர் சினேரியோ. அதாவது யூனோ இந்தியா வந்து ஒரு நம்முடைய உலகத்தில் வந்து ஒரு இட் இஸ் திஸ் 7th largest கண்ட்ரி ஐ திங்க், அண்ட் பிகாஸ் ஆஃப் த ஏரியா ஒரு நல்ல பாப்புலேஷன் காரணமாக, இன்டென்சிவ் கல்டிவேஷன் காரணமாக சில கிராப்ஸ் பொறுத்தவரையிலே இந்தியா வந்து இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் கண்ட்ரிஸ் இன் த வேர்ல்ட். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நெல் பொறுத்தவரையிலே, பேடி பொறுத்தவரையிலே இந்தியா இஸ் செகண்ட் இன் த வேர்ல்ட். த ஃபர்ஸ்ட் அஃப்கோர்ஸ் இஸ் சைனா. வீட் கோதுமை பொறுத்தவரையிலே அகெயின் இந்தியா இஸ் செகண்ட், ஃபர்ஸ்ட் அகெயின் இஸ் சைனா. மக்காச்சோளம், மக்காச்சோளம் வந்து இட்ஸ் இமர்ஜிங் அஸ் அன் இம்பார்ட்டன்ட் சீரியல் கிராப்பு, அதில் வந்து இந்தியாவுடைய பொசிஷன் வந்து 7வது இடத்துல இருக்குது. ஃபர்ஸ்ட் அஃப்கோர்ஸ் இஸ் யூஎஸ்ஏ அண்ட் தென் சைனா. பல்சஸ் பயிர் வகைகள், இந்தியர் தான் அதிகமாக சாப்பிட்றாங்க, இந்தியன் தான் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ வி ஆர் த ஃபர்ஸ்ட் இன் த வேர்ல்ட் இன் ஆஸ் ஃபார் அஸ் பல்சஸ் ப்ரொடக்ஷன் இஸ் கன்சர்ன். ஸோ அதில் வந்து செகண்ட் இஸ் கனடா. சுகர் கேன்லே வி ஆர் செகண்ட் இன் த வேர்ல்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் இஸ் பிரசீல். கிரவுண்ட் நட்டில் வந்து வி ஆர் செகண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் அகெயின் இஸ் சைனா. பருத்தி, காட்டன் பொறுத்தவரையிலே வி ஆர் செகண்ட் இன் த வேர்ல்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் இஸ் சைனா. ஸோ அதாவது நான் ஒரு எதுக்காக சொல்கிறேன், இந்தியா இஸ் அன் இம்பார்ட்டன்ட் அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் கண்ட்ரி. மேயர் ப்ரொடக்ஷன்ஸ் பார்த்தாக்கா வி ஆர் ஸ்டாண்டிங் இன் த டாப் 4 to 5 பொசிஷன்ஸ் மேஜர் கிராப்ஸ் பொறுத்தவரையிலே. அஃப்கோர்ஸ் ப்ரொடக்டிவிட்டி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லே இந்தியாவிட அதிகமாக இருந்தாலும் கூட ப்ரொடக்ஷன் நிறையா இருக்கின்றது. தமிழ்நாடு எப்படி இருக்குது அது பார்க்கும்போது, தமிழ்நாடு அஃப்கோர்ஸ் தமிழ்நாடு விட பெரிய ஸ்டேட்ஸ் நாட் நம்முடைய நாட்டிலே சைஸ் வைஸ் இருக்கலாம். உதாரணமாக யூபி இஸ் பிகர் தென் தமிழ்நாடு, ராஜஸ்தான் பிகர், மத்திய பிரதேஷ் பிகர், இருந்தாலும் தமிழ்நாடு இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்டேட். அதாவது வாட் ஆர் வி லீடிங் இன், அதாவது இப்போ பார்த்தாக்கா முதல்ல ஐ லெட் மீ ஸ்டார்ட் நவ் ஃப்ரம் ஃப்ரூட்ஸ். வாழைப்பழம், தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் ஸ்டேட்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் ரேங்க்லேயே தான் எப்போவுமே இருக்கின்றோம். அதே மாதிரி டேப்யூக்கா தமிழ்நாடு தான், அது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, சேலத்தில் வந்து சேகோ சர்வ் இருக்கின்றது. அது மாதிரி ஒரு நிறைய டேப்யூக்கா சம்பந்தமாக கிழங்கு இதோடைய நிறைய வெஜிடேஷன் இருக்குது. வி ஆர் ஃபர்ஸ்ட் இன் த கண்ட்ரி. ஸ்பைசிஸ் பொறுத்தவரையிலே மஞ்சள், டர்மரிக்ல வந்து வி ஆர் த லீடிங் ப்ரொடியூசர் இந்த கண்ட்ரி. ஆந்திரா தெலுங்கானால கூட நிறைய இருக்கின்றது, பட் தமிழ்நாடு ஆஸ் ஆஃப் நவ் வி ஆர் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் இந்த கண்ட்ரி. இது தவிர கிராம்பு,
அப்புறம் புலி, இதெல்லாம் வி ஆர் ஒன் ஆஃப் த லீடிங் ஸ்டேட்ஸ். அதே மாதிரி டீ காஃபில கூட வி ஆர் தேர்ட் ரேங்க், போத் இன் டீ அஸ் வெல் அஸ் காஃபி. ஸோ அதே மாதிரி லூஸ் ஃப்ளவர், பூக்கள் பொறுத்தவரையிலே தமிழ்நாடு இஸ் த லீடிங் ஸ்டேட் இன் த கண்ட்ரி. சீரியல்ஸ் பொறுத்தவரையிலே நெல் ரைஸ்லே வி ஆர் ஃபோர்த், ஃபோர்த் இன் த கண்ட்ரி. அஃப்கோர்ஸ் யூபி, பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்களில் ஏரியா அதிகமாக இருக்கு, அங்கே நிறையா வந்து இன்டென்சிவ் கல்டிவேஷன் பண்ணுறாங்க. ஸோ தே ஆர் மோர் தென் திஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதே மாதிரி மக்காச்சோளம், ஜுவார்லே வந்து வி ஆர் தேர்ட் ஆர் ஃபோர்த். ஆயில் சீட்ஸ்ல வந்து கிரவுண்ட் நட்ல வி ஆர் தேர்ட். அண்ட் சுகர் கேன் வந்து தோ இப்போ குறைஞ்சிட்டே இருக்கிறது, தமிழ்நாடு வந்து ஒரு சுகர் கேன் ஆல்சோ ஒன் ஆஃப் த லீடிங் ஸ்டேட்ஸ் இந்த கண்ட்ரியாக இருக்கின்றது. ஸோ அதெல்லாம் ஒரு பேக்ரவுண்ட். எதுக்காக நான் சொல்றது வந்து அக்ரிகல்ச்சர் இஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து அக்ரிகல்ச்சருக்கு மிக முக்கியத்தை இருக்கின்றது, சமுதாயத்தில் முக்கியத்தை இருக்கின்றது, பொருளாதாரத்தை பொறுத்தவரையில கூட அக்ரிகல்ச்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் எஜுகேஷன்? நோ, லெட் மீ கம் டு அக்ரிகல்ச்சர் எஜுகேஷன். பொதுவாக வந்து விவசாயிகளுக்கு விவசாயம் செய்த தெரியும், ஆனால் அக்ரிகல்ச்சர் எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காரணம் அவங்களுக்கு சொல்லக்கூடிய புது தொழில்நுட்பங்கள் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியமாக இருக்கின்றது. அவங்களுக்கு வந்து நியூ சயின்டிஃபிக் டெக்னாலஜிஸ் கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை வருது. அன்டில் அன்லெஸ் ஆர் சயின்டிஸ்ட்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர்ஸ் அவங்க புது புதிய டெக்னாலஜிஸ் ஃபார்மர்ஸ்க்கு சொல்லலைனா அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ தட் இஸ் வை இப்போ வந்து ஃபார்மர்ஸ்க்கு சப்போர்ட் செய்வதற்காக யார் இருக்கின்றார்கள்? அது ஃபார்மர்ஸ்க்கு சப்போர்ட் செய்வதற்காக எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஷியல்ஸ். எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஷியல்ஸ் பார்க்கும்போது கவர்மெண்டோட அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்டல் ஆஃபீஷியல்ஸ் கிராம் எல்லா ஸ்டேட்ல எல்லா இடத்துல இருப்பார்கள். உதாரணமாக ஒவ்வொரு பிளாக்லே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அக்ரிகல்ச்சர் இருக்கின்றார், அவர் கீழே வந்து ஒரு நாலஞ்சு வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி ஹார்டிகல்ச்சர் தொட்டுக்கலை பொறுத்துறையிலே தொட்டுக்கலை துறை கீழே வந்து ஒவ்வொரு பிளாக்லேயும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஹார்டிகல்ச்சர் இருப்பார், அவர் கீழே வந்து ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ், அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ், டிப்டி ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. இவங்க ஒவ்வொரு அதாவது லோவர் லெவல்ல ஸ்மாலஸ்ட் லெவல்ல பார்க்கக்கூடிய ஒரு அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் அல்லது டிப்டி ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் அவங்க என்ன படிச்சிருப்பாங்க பார்த்தாக்கா அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் ஆர் டிப்டி ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் டிப்ளமா இன் அக்ரிகல்ச்சர் அல்லது ஹார்டிகல்ச்சர் படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வேலை என்ன? அவங்க வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒரு நாலஞ்சு ஆறு கிராமங்கள் வந்து ஒதுக்கீடு செய்யப்படும் அரசால், அந்த மாவட்ட நிர்வாகத்தால். அவங்க வந்து அந்த நாலஞ்சு வில்லேஜஸ்ல வந்து நேரடியாக போயிட்டு விவசாயிகளை சந்திச்சுட்டு அவங்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. விவசாயிகளை அவங்க எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க? ஒன் வந்து விவசாயிக்கு என்ன வேணும்? நல்ல விதைகள் வேணும், சீட்ஸ் வேணும், குட் குவாலிட்டி சீட்ஸ் வேணும். அதாவது சீட் வந்து ஃபார்மர் உதாரணமா நம்ம விவசாயி வந்து நெல் போடுறாரு, நெல் வந்து அறுவடை செய்த பிறகு அவர் வந்து அதிலிருந்து எடுத்துக்கூட சில மூட்டைகள் அடுத்த வருஷம் கூட அங்கே அவர் தன்னுடைய ஃபீல்ட்ல போடலாம், மீதி எல்லாம் விற்கலாம். அப்படித்தான் பல டைம் பண்ணுவாங்க. ஆனால் தற்போது வந்து பிகாஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் எஜுகேஷன் இப்போ என்ன அது வந்து சீட்ஸ் வி டிஸ்கரேஜ் த ஃபார்மர்ஸ் டு யூஸ் தியர் ஓன் கல்டிவேட்டட் கிராப்ஸ் ஆஸ் த சீட்ஸ் இன் த நெக்ஸ்ட் சீசன். அதற்காக வந்து சீட் வந்து யூனிவர்சிட்டி தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியிலிருந்து ஒரு நல்ல டாப் குவாலிட்டி லேட்டஸ்ட் எந்த செடி போட்டால் அது அதில் நிறைய வந்து ஒரு உற்பத்தி ஆகும், அண்ட் எந்த நோய் இல்லாமல் வெரைட்டி வந்து லேப்ல வந்து அதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு உற்பத்தி செய்து வருஷக்கணக்கில் உற்பத்தி செய்து அது வந்து அவங்க ஒரு கொஞ்சம் மல்டிப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க துறைக்கு. துறையிலிருந்து வந்து அது இன்னும் மல்டிப்ளைஸ் இன் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபீல்ட்ஸ் மல்டிப்ளை பண்ணி அந்த சீட்ஸ் வந்து ஃபீல்டில் வந்து ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்குறதா எங்கள் டிப்போ வழியா அல்லது ப்ரைவேட் டிப்போ வழியா கொடுப்பாங்க. ஸோ இது எல்லா வேலைகள் ரொம்ப டெக்னிக்கலான ஒர்க்ஸ் இருக்கின்றன, அண்ட் திஸ் இஸ் டன் பை தோஸ் ஹூ ஹவ் ஸ்டடிட் அக்ரிகல்ச்சர். அதாவது இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜாப், அது ரொம்ப சயின்டிஃபிக்கான ஜாப் ஆக்சுவலாக.
சீட்ஸ் கரெக்டாக வந்து முதல்ல யூனிவர்சிட்டி வந்து லேப் கண்டிஷன்ஸ் ரொம்ப ஐடியல் கண்டிஷன்ல சீட் வந்து டெவலப் பண்ண வேண்டும். அப்புறம் ரொம்ப ஐடியல் கண்டிஷன்ல எந்த நோய் வராமல் அது வந்து சீட்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ண வேண்டும். அப்புறம் மல்டிப்ளை பண்ணி பிறகு ஈவன் எங்களுடைய டிப்போல யாராவது உங்க பேரண்ட்ஸ் அல்லது ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டடா இருந்தால் எங்களுடைய டிப்போக்களில் பார்த்தால் ஈவன் சீடு ரொம்ப லேப் கண்டிஷன்ல டெவலப் பண்ணக்கூடிய சீட்ஸ் வந்து அந்த பிஃபோர் வி கிஃப்ட் த ஃபார்மர்ஸ் the seed processing machineries le potittu apdiye adu pirichittu at substandard quality veliya anupittu adu marubadi vandu veliye kottittu alladhu it is eatable saapalam adu vechittu meedhella top quality seed dhan vivasayilukku kodukkadaga mirchi seyapattu varugirathu இது எல்லா வேலைகள் வந்து ஒரு இட் இஸ் டன் பை த அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ். அக்ரிகல்ச்சர் அதாவது டிப்ளமா டிகிரி பண்ணக்கூடிய அந்த டீடைல்ஸ் நான் அப்புறம் சொல்றேன். ஸோ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், இந்த முதல்ல நாலஞ்சு கிராமங்களில் வந்து விவசாயிகளை நேரடியாக தொடர்பு கொண்டு அவங்களும் விதை கொடுக்கக்கூடிய அதிகாரிகள் எங்களுடைய அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ் அவங்க டிப்ளமா படிக்கக்கூடியவர் இருக்கலாம் அல்லது அதுக்கு மேலே அவங்களுடைய மேலே வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அவங்க பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் இருக்கலாம். அதே நேரத்தில் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் ஒரு தோட்டக்கலைத்துறை அதிகாரி என்ன பண்ணுவாங்க, இப்ப நமக்கு வந்து ஒரு மாம்பழம் வேணும், மாம்பழம் நம்ம சாப்பிடுறோம், ஆனால் மாம்பழங்கள் வந்து நம்ம சாப்பிட்டு அத்தோடைய அந்த சீடு எடுத்துட்டு அப்படியே போட்டாக்கா அது வந்து வி வில் நாட் கெட் த பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் மேங்கோ அகெயின். அதாவது திஸ் மேங்கோல கூட மேங்கோ இருந்தாலும் சரி, எந்த மேங்கோ கொய்யா பழம் செப்போட்டா பழம் வாழைப்பழம் இருந்தால் சரி, எவ்ரி சீட் அதாவது விவசாயி கையில வர்றதுக்கு முன்னால் அது ரொம்ப டெக்னாலஜி வழியா வந்து மெனி ப்ராசஸ் வந்து பிறகு தான் விவசாயியுடைய கையில வந்து இதெல்லாம் வருது. அதெல்லாம் யார் செய்யறாருன்னா ஹார்டிகல்ச்சர் படிக்கக்கூடியவங்க எக்ஸ்பர்ட்ஸ் சயின்டிஸ்ட் பிஎஸ்சி எம்எஸ்சி பிஹெச்டி பண்ணக்கூடிய சயின்டிஸ்ட். இப்போ உதாரணமாக நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு உதாரணம் சொல்றேன். ஒன் வந்து மேங்கோ. மேங்கோ பொறுத்தவரையில அது வந்து ஒரு எங்களுடைய ஹார்டிகல்ச்சர் ஃபார்ம்ஸ்ல யார் யார் பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் படிச்சிருக்காங்களோ அவங்க கூட இருக்கக்கூடிய ஹார்டிகல்ச்சர் ஆஃபிஷியல் சேர்ந்து வந்து ஃபார்ம்ல வந்து ஒரு பேஸ் பிளான்ட் எடுப்பாங்க. பெஸ்ட் குவாலிட்டி மேங்கோ வந்து செலக்ட் பண்ணிட்டு அது கிராஃப்டிங் பண்ணிட்டு பிறகு டெவலப் பண்ணி பிறகு அது பிறகு தான் அவங்க வந்து கீழே வந்து அவங்க தே வில் கிவ் இட் டு த ஃபார்மர்ஸ். வாழைப்பழம் பொறுத்தவரையிலே ஆக்சுவலா வந்து டிஷ்யூ கல்ச்சர் வழியா வந்து வாழைப்பழமோட பிளான்ட்ஸ் ஆர் ஆக்சுவலி பீங் ப்ரிப்பேர்டு. இப்போ தேனியில வந்து தேனியிலிருந்து பெஸ்ட் குவாலிட்டி வாழைப்பழம் தமிழ்நாட்டிலிருந்து உற்பத்தி ஆகுது. அதற்காக வந்து கிருஷ்ணகிரியிலே நிறைய டிஷ்யூ கல்ச்சர் லேப்ஸ் கவர்மெண்ட் பிரைவேட் செக்டர்ல இருக்கின்றன. அங்கிருந்து ஒரு செலக்ட் பண்ணி லேப்ல தயார் பண்ணக்கூடிய சின்ன சின்ன ஒரு பிளான்ட் டெவலப் பண்ணி ஃபோர்செப்ஸால் அதை பிரிச்சுட்டு ஒரு சின்ன தட்டையில வந்து இன்ஃபெக்ஷன் ஃப்ரீ அட்மாஸ்பியர்ல அதெல்லாம் டெவலப் பண்ணி அது ஒரு மீடியம்ல வச்சுட்டு கொஞ்சம் டெவலப் பண்ணி சேடி ஆன பிறகு அங்கே ஒரு அஞ்சாறு மாசம் வெளியே வச்சுட்டு அதே பிறகு தான் இட் இஸ் கிவன் டு த ஃபார்மர்ஸ். லாட் ஆஃப் டெக்னாலஜி இதெல்லாம் சயின்டிஸ்ட் எப்படி அவங்களுக்கு தெரியும், தே ஒன்ஸ் தே ஸ்டடி பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் எம்எஸ்சி ஹார்டிகல்ச்சர் அது பிறகு தான் அவங்க சீட்ஸ் தயார் பண்ண முடியும். இன்னொரு நான் சொல்றேன் பிஃபோர் கம்மிங் டு த எஜுகேஷன் போர்ஷன். ஸோ நான் என்ன சொல்றேன், பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் அல்லது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அல்லது டிப்ளமா அக்ரிகல்ச்சர் டிப்ளமா ஹார்டிகல்ச்சர் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து ஃபார்மர்க்கு விதையை கொடுப்பதில் அவங்களுடைய பெரிய இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கிறது. அது எக்ஸ்டென்ஷன்ல இருக்கலாம் அல்லது யூனிவர்சிட்டியிலேருந்து ரிசர்ச் பண்ணக்கூடிய சயின்டிஸ்டாக இருக்கலாம். அது பிறகு கூட விவசாயிக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டெப்ல வந்து அக்ரிகல்ச்சர் அல்லது ஹார்டிகல்ச்சர் படிக்கக்கூடிய வந்து சயின்டிஸ்ட் அல்லது அக்ரிகல்ச்சர் ஆஃபீஷியல்ஸ் நிறைய வந்து உதவி செய்ய வேண்டியிருக்கு. உதாரணமாக அவர் வந்து ஒரு பாசனம் செய்ய வேண்டும், பாசனம் செய்ய வேண்டும், முதல் வந்து குளத்திலிருந்து பாசனம் செய்யலாம் அல்லது டேங்க் வழியா பாசனம் செய்யலாம். இது வந்து ஒரு சில பேர் மலை நம்பி தான் இருக்கின்றார்கள். ஆனால் டு கெட் த பெஸ்ட் ப்ரொடியூஸ் இப்ப பாசனம் செய்வதில் கூட இப்ப ட்ரிப் இரிகேஷன் ஒரு டெக்னாலஜி வந்து லாஸ்ட் 10-15 இயர்ஸ் நம்முடைய உலகத்துல இருக்குது. இந்தியால வந்து நல்லா பண்ணாங்க, தமிழ்நாடு இஸ் ரைட் நவ் வி ஹவ் கம் டு த டாப் பொசிஷன் இன் த கண்ட்ரி. ட்ரிப் இரிகேஷன் வந்து ஒரு போர்வெல் போட்டுட்டு மோட்டர் பம்ப் பண்ணி சம்பில் கொண்டு வந்துட்டு பைப்ஸ்ல போட்டுட்டு அதுல அங்கேயே தொட்டில வந்து அதுல வந்து உரம்
கலந்து கொண்டு என்ன உரம் கலந்து கொள்ளணும், என்ன மிக்ஸ் பண்ணணும், எந்த அளவுக்கு பண்ணணும், அது என்ன பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் தான் சொல்லுவார்கள். அதேபோல் அப்படி கொண்டு வந்துட்டு எவ்வளோ ஹோல் இருக்கணும், எவ்வளோ வித்தியாசத்தில் வைக்கணும், அதெல்லாம் திஸ் டெக்னாலஜி ஹேஸ் பின் கிவன் டு த சயின்டிஸ்ட் பை அக்ரிகல்ச்சர் பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் ஆர் பிஇ அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் பண்ணக்கூடியவங்க இந்த ட்ரிப் இரிகேஷன் விவசாயியோட டோர் ஸ்டெப்ல ஃபார்ம் ஸ்டெப்ல கொண்டு வந்திருக்காங்க. தட் இஸ் தேர் திஸ் திங். அது அது மட்டுமல்ல, என்னென்ன ஃபர்டிலைசர் செய்ய வேண்டும், என்னென்ன பெஸ்டிசைட் செய்ய வேண்டும். இப்போ வந்து ஒரு வெட்டிக்கிளி பற்றி நம்ம மீடியால வந்து நம்ம வருது, வெட்டிக்கிளி இங்க வந்தாக்கா யார் அதை தடுக்க போறார்? விவசாயி வந்து அவருக்கு விவசாயி கையில வந்து டெக்னாலஜி கிடையாது. விவசாயி கையில டெக்னாலஜி சொல்லக்கூடியவர்கள் யார்? அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட் தான். அது எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஷியல்ஸ், யூனிவர்சிட்டியுடைய அதிகாரிகள், அல்லது வந்து சயின்டிஸ்ட் இன் பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன், அவங்க தான் சேர்ந்து என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணணும், என்னென்ன பெஸ்டிசைட் யூஸ் பண்ணணும், என்னென்ன பயோ பெஸ்டிசைட் யூஸ் பண்ணணும், அதெல்லாம் கல்வி அவங்களால் சொல்லப்பட்டு வருது. தென் ஒன்லி த ஃபார்மர் கேன் ப்ராசஸ். அதேபோல் அறுவடை எப்படி செய்யணும், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர் இன்ஜினியருடைய ரோல், ஹார்வெஸ்டிங் மிஷின்ஸ், இப்போ புது புது ஹார்வெஸ்டிங் மிஷின்ஸ் வருது. நெல் போடுறதுல இருந்தாலும் சரி, பல்சிஸ் இருந்தாலும் சரி, கிரவுண்ட்நட் பிக்கிங் மிஷின்ஸ் இருந்தாலும் சரி, ஈவன் வாழை கூட நம்ம வந்து இப்போ அப்படியே கட் பண்ணி கொண்டு போக மாட்டாங்க. ஏதாவது லேட்டஸ்ட் டெக்னாலஜி படி அங்கே கட் பண்ணி ஒரு பெல்ட்லேயே, கன்வேயர் பெல்ட்லேயே அப்படியே அதில் ரோ லைட் வந்து நிறையா ஃபீல்டில் வந்துட்டு கை தொட்டாமலே இருக்கும்போது வாழை வந்து பார்த்தா கரெக்டா எல்லிஷ் கிரீனா இருக்கும், ஒரு பிளாக் ஸ்பாட் கூட இருக்காது. தட் இஸ் அன்டச்ட் பெனானா, விச் இஸ் ஆல் இன்வால்வ்ஸ் டெக்னாலஜி விச் ஹேஸ் பீன் ப்ரொடியூஸ் பை அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஷியல். ஸோ இது வந்து ஒரு டெக்னாலஜி கொடுக்கக்கூடியவர் யார்? பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், பிஇ அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் போன்ற எஜுகேஷன் படிக்கக்கூடியவங்க வந்து இதெல்லாம் டெக்னாலஜி ஃபார்மரோட டோர் ஸ்டெப்ல கொண்டு வராங்க. போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி கூட. ஸோ தீஸ் ஆர் ஆல் அ ஃபியூ. அதாவது நீங்க அப்படி படிச்சுட்டா, பிஎஸ்சி அக்ரி பிஎஸ்சி ஹார்டி படிச்சுட்டாக்கா உங்களுக்கு வந்து என்ன உங்களுடைய ஃபீல்டு ஜாப் ஃபியூச்சர்ல என்ன இருக்கும் முதல்ல நான் வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும்னு சொல்றேன். தோ ஆல் ஆஃப் யூ நோ, ஆனால் ஐ தாட் இது ஒரு பேக்ரவுண்டாக நான் உங்களுக்கு சொல்லிடலாம். நான் வந்து ஐ வில் கான்சன்ட்ரேட் ஆன் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இஸ் ஒன் ஆஃப் த ப்ரீமியர் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ். அதாவது இது தமிழ்நாடு அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி. அஃப்கோர்ஸ் சான்சலர் ஆஃப் த யூனிவர்சிட்டி இஸ் த ஆனரபிள் கவர்னர். இந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இப்போ லேட்டஸ்ட் நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் என்ஐஆர்எஃப் ஃப்ரேம் ஒர்க் படி 2019 ஆண்டில் அமங்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ் ரெண்டாவது இடத்துல இருக்கதாக வந்து ஒரு நல்ல ஒரு ரேங்கு. வி ஆர் ஆல் வெரி ப்ரவுட் ஆஃப் த எஜுகேஷன் கிவன் இன் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. இதில் வந்து இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், இது வந்து இம்பார்ட்டண்ட் தொழில் நுட்பு கொடுக்கக்கூடிய பாடி. இந்த பாடி வழியாக 2023 வரை த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஹஸ் பீன் அக்ரெடிட்டட் ஃப்ரம் த காலேஜஸ் அக்ரெடிட் டு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வழியாக 10 அண்டர் கிராஜுவேஷனுக்காக கோர்சஸ், 12th முடிச்சு பிறகு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஆஃபர் பண்ணப்பட்டு வருகின்றன. நான் ஒவ்வொரு கோர்சஸ் பற்றி சொல்கிறேன். பட் தேர் ஆர் டோட்டல் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் 14 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கின்றன. அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் காலேஜஸ் கவர்மெண்டுடைய காலேஜஸ் 14 காலேஜஸ் இருக்கின்றன. இது தவிர 28 affiliated private colleges ஆக இருக்கின்றது. இது தவிர அஃப்கோர்ஸ் தேர் ஆர் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் லைக் விஐடி யூனிவர்சிட்டி, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, கலசலிங்கம் யூனிவர்சிட்டி போன்ற யூனிவர்சிட்டிஸ் ஆல்சோ பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ட் அதர் கோர்சஸ் ஆர் பீங் ஆஃபர்ட். இது டிஎன் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோடைய அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் காலேஜஸோட ஒட்டுமொத்தமாக சீட்ஸ் டு ஆல் த பேரண்ட்ஸ் ஹூ ஆர் இன் கிளாஸ் 12 இஸ் 4793, கிட்டத்தட்ட 4793 சீட்ஸ் இருக்கின்றன. மேஜர் கோர்சஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் அஃப்கோர்ஸ் த மோஸ்ட் பாப்புலர் கோர்ஸ் அவர் சார் கூட சொன்னார், இது வந்து கொஞ்சம் வைட் ஸ்கோப்ல இருக்குதா சொன்னார்கள், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். அதுல வந்து ஒரு அவுட் ஆஃப் 4793 கிட்டத்தட்ட 3768 சீட்ஸ் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர்ல இருக்கின்றன.
நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், 482 சீட்ஸாக இருக்குன்னு. இப்போ மெயின் என்னுடைய வியூ, ஒரு சின்ன வித்தியாசம் வியூ என்ன இருக்கு, அஃப்கோர்ஸ் அக்ரிகல்ச்சர் இஸ் மோர் ப்ராட் பேஸ்ட், ஃபார்மர்ஸ் வந்து நிறைய அக்ரிகல்ச்சர் க்ராப்ஸ் தான் க்ரோ பண்ணுறாங்க, பட் ஹார்டிகல்ச்சர் இஸ் அன் எமர்ஜிங் ஃபீல்ட் ஆல்சோ. இப்போ வந்து நிறைய ஆக்சுவலாக லாபம் பார்க்கும்போது ஓவரால் நேஷனல் லெவல் வியூ என்ன, ஹார்டிகல்ச்சர் க்ராப்ஸ் வழியாக ஒரு விவசாயிக்கு அதிகம் லாபம் ஆஸ் கம்பேர்ட் டு அக்ரிகல்ச்சர் க்ராப்ஸ் வருது. ஸோ ஃபியூச்சர் இஸ் ஆல்சோ கெய்னிங் கிரவுண்ட் ஃபார் ஹார்டிகல்ச்சர் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். அஃப்கோர்ஸ் சீட்ஸ் ஆர் லெஸ் இன் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர், 482 வர்சஸ் 3768 ஆஃப் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். இது தவிர பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்ல மெயின்லி வந்து என்ன டீச் பண்ணுவாங்க, இன்ஜினியரிங் கோர்சஸ், அதாவது சிவில் இன்ஜினியரிங், சாயில் கன்சர்வேஷன், இது தவிர வந்து அக்ரி மெஷினரி இருப்பது, தொழில்நுட்பம் அபவுட் போஸ்ட் ஹார்வெஸ்டிங் மிஷின் ஆர் கல்டிவேட்டிங் மிஷின், வீடிங் மிஷின், எல்லாம் மிஷின் டெக்னாலஜி வந்து அங்கே வந்து சொல்லப்பட்டு வருகின்றது பிஎஸ்சி. அது தவிர ட்ரிப் இரிகேஷன் டெக்னாலஜி எக்ஸெட்ரா. ஸோ கவர்மெண்ட்ல பார்த்தா கூட வி ஆர் ஹேவிங் எ செப்பரேட் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். அதில் வந்து இப்போ லாஸ்ட் 2-3 இயர்ஸ் வந்து ஒவ்வொரு ஆண்டு வந்து நாங்கள் 30-40 இன்ஜினியர்ஸ் கூட பப்ளிக் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வழியாக வி ஆர் ஆல்சோ ரிக்ரூட்டிங் தெம். ஸோ கவர்மெண்ட் தவிர அஃப்கோர்ஸ் தே ஹவ் காட் ஸ்கோப் இன் த ப்ரைவேட் செக்டர். நான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி இதுக்கு ஒரு பிரிவு சொல்கிறேன். இது தவிர வந்து ரெண்டு கோர்சஸ் இன்னும் நான் இருக்கே, ஒன் இஸ் பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, மெட்டுப்பாளையத்திலே தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோடைய ஒரு பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி ஃபாரஸ்ட் காலேஜ் இருக்கு, ரன் பை அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஆஃப் ப்ரொஃபஸர்ஸ். அது வந்து அங்கே பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி பண்ணுறாங்க, நிறைய பேர் அந்த அங்கேருந்து படிச்சு பழைய டைம் வந்து நிறைய பேர் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஐஎஸ் சிலேபஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆன பிறகு அங்கேருந்து குறைஞ்சது கொஞ்சம், பிகாஸ் தே ஹவ் கெப்ட் எ காமன், இப்போ வந்து ஒரு காமன் ப்ரிலிமினரி டெஸ்ட் வச்சு பிறகு கொஞ்சம் எண்ணிக்கை குறைஞ்சது. பட் அர்லியர் வந்து நிறைய ஃபாரஸ்ட் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் வந்து பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி படிச்சுட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி கொஞ்சம் இப்போ ஆர்வம் கொஞ்சம் குறைவாக இருக்குது, பிகாஸ் அது ஒரு வந்து ஐஎஃப்எஸ்க்கு இது ஒரு நல்ல ரூட்டாக இருந்தது, ஆனால் இப்போ கொஞ்சம் காம்படிஷன் அதில் டஃப் ஆயிடுச்சு, பட் இட்ஸ் அ குட் கோர்ஸ். இது தவிர செரிகல்ச்சர், செரிகல்ச்சர் சில்க் வார்ம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, செரிகல்ச்சர் அந்த கோர்ஸ் சொல்லக்கூடிய பிஎஸ்சி செரிகல்ச்சர் கூட டிஎன்ஐயு கண்ட்ரோலில் இருக்கு, அதில் 35 சீட்ஸாக இருக்குன்னு. இது தவிர வந்து தேர் ஆர் சம் அதர் கோர்சஸ் விச் ஆர் நாட் மச், ஒன் இஸ் பிஎஸ்சி பயோடெக்னாலஜி, பிஎஸ்சி ஃபுட் டெக்னாலஜி, பிஎஸ்சி எனர்ஜி அண்ட் என்வாயர்மெண்ட் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், இதுக்காக சீட்ஸாக இருக்குன்னு. பட் அஃப்கோர்ஸ் நான் முதல்ல சொல்லக்கூடிய சீட்ஸ் வந்து தே ஆர் ஆஸ் செக்ரட்டரி டு த கவர்மெண்ட் ஐ வில் சே ஆல் ஆர் குட், பட் ஃபர்ஸ்ட் ஃபியூ ஆர் மோர் பாப்புலர் அமங்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ சின்ஸ் நிறைய பேரண்ட்ஸ் இங்கே இருக்கின்றார்கள், அவங்களுடைய தகவல்கா தோ தே ஆல் நோ அபவுட் திஸ், பட் ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ், வாட் இஸ் த எலிஜிபிலிட்டி, யார் இந்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கோர்ஸ்க்காக அப்ளை பண்ணலாம், அதாவது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, செரிகல்ச்சர், பயோடெக்னாலஜி அண்ட் பிஎஸ்சி அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். இதெல்லாம் கோர்சஸ்ல நீங்க அப்ளை பண்ண விரும்புனாக்கா நீங்க வந்து ஐதர் Group 1 ஸ்டூடெண்டா இருக்கணும் உங்க குழந்தை, அதாவது Group 1 மீன்ஸ் மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயோ, அல்லது Group 2 மீன்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயோ வித் எனி ஆஃப் த 4th இலெக்டிவ் விச் கேன் பி பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, பயோ கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஹோம் சயின்ஸ், அல்லது Group 2A பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜியாலஜி. இதையெல்லாம் படிச்சிட்டாக்கா you can apply for any of these agri horti forestry sericulture biotechnology agri business management courses apply pannalam. Appadi illena if suppose you are a maths student then you are bsc ninge maths physics chemistry biology alladhu maths physics chemistry computer science eduthirundal the student can apply for btech in agriculture engineering or btech food technology or energy and environment engineering, adhu max panna kudiya vandha engineering pannalam, agri engineering, food technology, energy and environment engineering, and bsc food nutrition and dietetics ka math physics chemistry bio adhu particular that is group 1 or the group 2 or the group 2a kude அது வந்து தே கேன் ஜாயின் பிஎஸ்சி ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் விச் அதில் வந்து ரெஸ்பான்ஸ் அவ்வளோ தமிழ்நாட்டில் வரல.
ஸோ திஸ் இஸ் த ப்ராட் அஸ்பெக்ட் என்னென்ன கோர்சஸ் படிச்சிருக்காங்க அதுக்கு சொல்லியிருக்கேன். நவ் மெயின் பாயிண்ட் என்ன வந்து இந்த ஜாப் இது இன்னொரு ஜஸ்ட் டூ பாயிண்ட்ஸ். ஒன் வந்து ஸ்டூடெண்ட் வந்து தமிழ்நாடுடைய நேட்டிவாக இருக்குதா வந்து கட்டாயப்படுத்தி இருக்கின்றது. தேர் ஆர் ஒன்லி அ ஃபியூ என்ஆர்ஐ கேசஸ், மோஸ்ட்லி ஆல் ஷுட் பி த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. அண்ட் பிளஸ் டூ எக்ஸாமினேஷன்ல இன் மேக்ஸிமம் ஆஃப் டூ அட்டெம்ப்ஸ் முடிச்சிருக்கணும். அண்ட் கவுன்சிலிங் எல்லாம் ஆன்லைன் வழியா இருக்குன்னு. அப்புறம் அதே மாதிரி இது வந்து செக் பண்ணி ஸ்லைடிங் சிஸ்டம் கவுன்சிலிங் இருக்கு. புது காலேஜ் அப்ளை பண்ணாக்கா வரலன்னா அடுத்த காலேஜ் ஆட்டோமேட்டிக்லி சாய்ஸ் கொடுத்துக்கிறோம். கம்ப்யூட்டர் வழியா வந்து அது கொடுக்கப்பட்டு வருது. அது அண்ணா யூனிவர்சிட்டியில கூட இந்த மாதிரி முறை இருக்கின்றது. நவ் வாட் ஆர் த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்? நான் வந்து உங்களுக்கு முதல்ல என்ன சொன்னேன், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர் படிக்கக்கூடியவங்க என்ன செய்யறாங்க, அப்புறம் அக்ரிகல்ச்சர் கல்விக்கு எப்படி அட்மிஷன் வாங்கிடலாம். ஸோ ஒரு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் அல்லது பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் கோர்ஸ் பண்ணாக்கா, அல்லது அதுக்கு பிறகு போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணாக்கா எந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கின்றது? ஸோ நம்பர் ஒன், நான் சொல்ல மாதிரி அக்ரிகல்ச்சர் நம்ம தமிழ்நாட்டிலே நம்மளுடைய ஸ்டேட்லேயே சரி, அல்லது இதர ஸ்டேட்ல இஃப் யூ ஆர் நேட்டிவ் ஆஃப் அதர் பிளேஸ், you can join as agriculture officer bsc na bsc padikkudhu sonna you can join as agriculture of the state unmiyaga na solren as secretary to the government nereya thurai vandu na paarthirken sailalara hai paarthirken or job satisfaction which an agriculture officer or horticulture officer even agri engineering officer avarku varudhu வேற துறைகள் விட ஒருவேளை அதிகமா இந்த துறையில ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிறது. காரணம் ஒரு டைரக்டா வந்து ஆபீசர்ஸ் ஆர் இன் டைரக்ட் டச் வித் த ஃபார்மர்ஸ். ஒரு தனிநபர் நினைச்சா ஒரு நிறைய பேர் வந்து வாழ்க்கையை மாறலாம். ஒரு நல்ல அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இருந்தால் விவசாயிகள் அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய 4-5 கிராமத்துல இருக்கக்கூடிய விவசாயிகளை அவர் வந்து ஒரு வர சொல்லிட்டு அவங்க இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் விட பெட்டரான தொழில்நுட்பம் கொடுத்துட்டு பர்சனல் லெவல்ல அவர் இன்வால்மெண்ட் ஆயிட்டு ஃபாலோ அப் பண்ணிட்டு அவங்களுடைய வாழ்க்கையில வந்து அவர் வந்து நிறைய முன்னேற்றம் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு ஒரு அக்ரிகல்ச்சர் ஒரு ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு தான் இருக்கின்றது. இதுல நிறைய துறை வந்து இருக்கின்றது, அதுல அதே சம்பளம் வருது. ஆனால் தட் சார்ட் ஆஃப் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் ஒரு ஆஃப்டர் 25 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் நான் பர்சனலா என்ன ஃபீல் பண்றேன், ஒரு குழந்தைக்கு வந்து ஃபியூச்சர்ல கேரியர் எந்த கேரியர் வாங்கணுமா, சம்பளம் வரும், அரசு சம்பளம் வரும், பட் த கேரியர் இன் விச் யூ கெட் ஆல்சோ ஹாப்பினஸ் தட் யூ ஆர் ஏபிள் டு டூ அ லாட் ஃபார் த சர்வீஸ். அதான் நான் சொல்றேன், எப்பவுமே நான் சொல்லுவேன் அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ்க்கு தட் யூ ஆர் ஆல் லக்கி டு பி தேர் இன் திஸ் பர்டிகுலர் ஃபீல்ட், பிகாஸ் உங்களால் நிறைய பல ஆயிரம் பேருக்கு ஒரு தனி நபரால் வந்து நன்மை செய்த வாய்ப்பு இருக்கின்றது என்பதை நான் சொல்றேன். ஸோ இட்ஸ் அன் எக்ஸலண்ட் ஜாப். யூ கேன் ஜாயின் ஆஸ் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர். ஒவ்வொரு ஆண்டு சராசரியா 200-300 எண்ணிக்கையிலே வந்து வி ஆர் ஹையரிங் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ். அண்ட் ஒவ்வொரு ஆண்டு வந்து ஹார்டிகல்ச்சர்லேயே ஒரு 100-150 ஆஃபீஸர்ஸ். நாங்கள் நான் டைரக்டர் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வழியாக அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு தே ஆர் கமிங் டு த கவர்மெண்ட் சர்வீஸ். அண்ட் கவர்மெண்ட் சர்வீஸ் இஸ் அ செக்யூர் சர்வீஸ். சில நிறைய பேர் வந்து பிஹெச்டி எம்எஸ்சி பண்ணுறாங்க, அதே பிறகு பிஹெச்டி பண்ணுறாங்க. பூசாலே வந்து இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சோடைய இன்ஸ்டியூட் பூசா டெல்லியில் இருக்கின்றது, அங்கே போகிறாங்க. அல்லது வந்து உத்தரகாண்டில் வந்து ஒரு மந்த் யூனிவர்சிட்டி இருக்கு, அங்கே போகிறாங்க. அல்லது நம்ம டிஎன் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஆல்சோ ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் யூஸ் அங்கே பண்ணுறாங்க. ஸோ யார் நிறைய கல்வி நல்லா படிச்சிட்டா தி ஆல்சோ கோ ஃபார் ஐதர் டீச்சிங் இன் த யூனிவர்சிட்டிஸ் ஆர் ரிசர்ச் in the Indian Council of Agriculture, ICAR. Namma Dr. M.S. Swaminathan avargal, he was Director General of ICAR. Paarunga, Dr. M.S. Swaminathan avargal, avar kondu vandu pudhu varieties naal, ஒரு தனி நபரால் பாருங்க எவ்வளவு கிரீன் ரெவல்யூஷன் நம்ம நாட்டில் வந்தது நீங்க பார்த்துக்கலாம். ஹி ஸ்டடிட், ஹி டிட் ஹிஸ் எம்எஸ்சி பிஹெச்டி அண்ட் போஸ்ட் டாக்டரேட்ஸ் அண்ட் ஹி வாஸ் ஏபிள் டு, ஹி இஸ் த ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன். எவ்வளவு ரெஸ்பெக்ட் நாம் அவரை கொடுக்குறோம். ஸோ தோஸ் ஹூ வாண்ட் டு கோ ஃபார் ஹையர் எஜுகேஷன் தே கேன் ஆல்சோ கோ இன் டு ரிசர்ச் இன்
இந்தியா தி கேன் கோ அப்ராட் நிறைய ஒரு நாட்டில் வந்து நிறைய உலகத்தில் வந்து நிறைய டாப் மோஸ்ட் சயின்டிஸ்ட் ஆர் ஆல் த எலிமினிஸ் ஆஃப் அவர் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் காலேஜஸ் தட் இஸ் த செகண்ட் பாயிண்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் ப்ரொஃபஸர் நாங்கள் போகணுமா யூ கேன் ஜாயின் ஆஸ் அ ப்ரொஃபஸர் இன் த யூனிவர்சிட்டி ஆர் காலேஜஸ் அண்ட் ஒரு அக்ரிகல்ச்சரும் படிச்சுக்கலாம் அட் த சேம் டைம் டீச்சிங் ப்ரொஃபஷன்ஸ்ல பேருக்கு வந்து ஒரு நிறைய ஆர்வமாக இருக்கும் அவங்க வந்து தன்னுடைய ஆர்வம் கூட அதில் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம் தென் நிறைய பேர் வந்து ப்ரைவேட் செக்டர் போகிறதா விரும்ப ஒன் மோர்ஸ் பாயிண்ட் கவர்மெண்ட் செக்டர்ல நாட் ஓன்லி திஸ் பேங்கிங் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து நிறைய ஜாப் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் இன்ஜினியரிங் பண்ணக்கூடியவங்களும் பேங்கிங் ஜாப் கூட நிறைய ஆல் த பேங்க்ஸ் ஹேவ் ஆஃபீஸர்ஸ் ஹூ ஹவ் டன் திஸ் அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் கோர்சஸ் நபார்டு வங்கி ஆர்பிஐ போன்ற வங்கிகளில் கூட அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் படிக்கக்கூடியவங்களும் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து தே ஆல்சோ ப்ரெஃபர் அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் பண்ண படிக்கக்கூடியவங்க இது தவிர ப்ரைவேட் செக்டர் நிறைய பேர் போறதா விரும்புனா line is also open for them nirya seed industry private seed industries irukkinna tamil nadu la paartha nirya for example rasi seed irukkinadu alladhu punjab la namdari seeds seed companies vandu or romba technology strong technology scientists vachi than seed undu careful தயார் பண்ணுவாங்க அவங்களுக்கு லேப்ஸ் இருக்கும் அதில் வந்து தோஸ் ஹூ ஹவ் ஸ்டடிட் அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் அவங்களே அங்கே போடுவாங்க ஸோ நாட் ஓன்லி தேட் ப்ரைவேட் பெஸ்டிசைட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்லே அல்லது இன்செக்டிசைட் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரிஸ்லே ஃபர்டிலைசர் ஃபேக்ட்ரிஸ்லே இண்டஸ்ட்ரீஸ்லே அந்த ஆல் த பீப்புள் வித் பேக்ரவுண்ட் இன் அக்ரிகல்ச்சர் அவங்க தான் அது படிப்பாங்க இது தவிர அஃப்கோர்ஸ் கூட்டுறவு கோஆப்ரேட்டிவ் செக்டர்லே லாட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர் ஆஃப் தோஸ் ஹூ ஹவ் ஸ்டடிட் அக்ரிகல்ச்சர் paper mills, sugar mills, flour mills, fertilizer factory, dairy படிக்கக்கூடியவங்க அதையெல்லாம் தவிர கட் ஃப்ளவர் ஃபேக்ட்ரிஸ்ல தோஸ் ஹூ ஹவ் ஸ்டடிட் அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் அவங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்குதாக நல்ல வாய்ப்பு உண்டு நான் என்ன சொல்றேன் தீஸ் ஆர் ஆல் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அஃப்கோர்ஸ் அப்ராட் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அப்ராட்ல யூனிவர்சிட்டிஸ் வேர்ல்ட் பேங்க் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் FAO, UNO போன்ற எல்லா நிறுவனங்களில் இருக்கு பொதுவாக நான் என்ன சொல்கிறேன் ஓகே யூ கேன் ஜாப் கவர்மெண்ட் செக்டர்லேயே ப்ரைவேட் செக்டர்லேயே கூட பண்ணலாம் ஆனால் ஃபியூச்சர் நான் இப்போ ஒரு ரிவர்ஸ் ட்ரெண்ட் இப்போ என்ன ஆயிடுச்சு நிறைய பேர் வந்து ஐடி செக்டர்லேருந்து ஜாப்ஸ் ரிசைன் பண்ணிட்டு கூட அக்ரிகல்ச்சரில் வந்து இப்போ ஈடுபாடு செய்கிறார்கள் நிறைய பேர் நான் பார்த்தேன் ஐடி செக்டர் ரிசைன் பண்ணிவிட்டு தே அப்படி அவங்க வந்து ஒரு விருதுநகர் சிவகாசி போன்ற இடங்களில் வந்து அங்கே வந்து ட்ரைலேண்ட் ஏரியாலே ட்ரிப் போர்வெல் போட்டு ட்ரிப் இரிகேஷன் பண்ணிட்டு குடில் போட்டு பாலி ஹவுசஸ் போட்டு தே ஆர் டூயிங் ஹார்டிகல்ச்சர் அதில் நிறைய பேர் வந்து கேப்சிகம் வந்து ஒரு குடிலுக்குள்ளே க்ரோ பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து ஊட்டி சைட்லேயே ஸ்ட்ராபெரிஸ் க்ரோ பண்ணுறாங்க ஸோ தே ஆர் ஆல் ஏர்னிங் அ லாட் இன்ஃபேக்ட் ஒரு ஒரு ஏக்கர்லேருந்தும் 10-10 லட்சம் ரூபாய் கூட சம்பாதிக்கக்கூடியவங்க இருக்கின்றார்கள் ஸோ தே ஆர் ஆல் இன் டு தேட் ஸோ நான் என்ன சொல்லி வரேன் சப்போஸ் நீங்கள் வந்து தானாக யூ ஹாவ் டு ஸ்டார்ட் யுவர் ஓன் ஸ்டார்ட் அப் ஆர் டூ யுவர் ஓன் அக்ரிகல்ச்சர் உங்களுக்கு வந்து உள்ளே வந்து ஒரு வயிற்றில் வந்து தீ இருந்தால் அது கண்டிப்பாக யூ கேன் டூ இஃப் தெர் இஸ் எ ஃபயர் இன் த பெல்லி யூ கேன் டூ யுவர் ஓன் இனிஷியேட்டிவ் கோ ஃபார் அக்ரிகல்ச்சர் கோ ஃபார் டெக்னாலஜி படிக்கக்கூடியவங்களும் வங்கிகள் வந்து லோன் கூட கவர்மெண்ட்லேருந்து ப்ரெஃபரன்ஸில் கிடைக்கின்றது ஸோ பட் ஆல் திஸ் நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு ஐ டோன்ட் வாண்ட் டு கிரியேட் எ சிம்பிளி ரோசி பிக்சர் எவ்ரி திங் ரிக்வயர்ஸ் டெடிக்கேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் அதாவது நத்திங் இஸ் ஈஸி எஜுகேஷன் இஸ் ஆல்சோ நாட் வெரி ஈஸி வந்தாக்கா உள்ளே வந்தாக்கா ஒரு போட்டை தண்ணியில போட்டாக்க தானே வந்து ஃப்ளோ ஆஃப் வாட்டர்ல போகணும் அப்படி இல்லை ஈவன் ஃபார் எஜுகேஷன் இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் இட்ஸ் நாட் அன் ஈஸி பாட்னி ஜுவாலஜி நிறைய பாட்னி குறிப்பாக நிறைய அதில் எஜுகேஷன் இருக்கும் யூ ஹாவ் டு புட் யுவர் ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்டடி அதே பிறகு வந்து இஃப் யூ வாண்ட் டு பி சக்சஸ்ஃபுல் ஆஸ் அன் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஆர் அன் அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்ட் ஆர் ஆஸ் அன் அக்ரிகல்ச்சரலிஸ்ட் ஃபார்மராக நீங்கள் வந்து சக்சஸ் உங்களுக்கு வேணுமானால் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அண்ட் சிஸ்டமேட்டிக்லி ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் இருக்கின்றது உங்களுக்கு வெற்றி இருக்குது கடைசியாக நான் சொல்றேன் இந்த விவசாயம் அல்லது விவசாயம் கல்வியில் ஈடுபடி செய்யவர்கள் உண்மையாக வந்து தே ஆர் த கிரீம் ஆஃப் த சொசைட்டி இன் மை ஒப்பீனியன் யார் யாருக்கு இதில் இந்த நேரத்தில் வந்து அக்ரிகல்ச்சர் ஸ்டடி பண்ணாக்கா ஃபியூச்சர் எப்படி இருக்கு ஐ ஹோப் ஐ வில் பி ஐ ஹவ் கிளியர்ட் தேர் டவுட்ஸ் இட்ஸ் அன் எக்ஸிலண்ட் செக்டர்
எக்ஸலண்ட் ஃபீல்ட் டு ஹேவ் யுவர் என்டையர் லைஃப். ஆனால் ஹார்ட் ஒர்க், சிஸ்டமேட்டிக் ஒர்க் பண்ணக்கூடிய அண்ட் உள்ளிலிருந்து ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையிலே வெற்றி கிடைக்கும் என்பதை நான் சொல்லிட்டு இந்து தமிழ்க்கு எனக்கு கொடுக்கக்கூடிய இந்த வாய்ப்புக்காக நான் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.